பிரம்மானந்தன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும். இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மக்களோடு நின்றேன். சென்னையில வெள்ளம் வந்துட்டு அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானந்தன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கு. அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நீ 8 விழுக்காடுக்கு மேல போனாதான் ரெகக்னைஸ்ங்கற. நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற. நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமானண்ண வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு, அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க, நான் சொன்னா பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க, சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு. அப்பன் மகன் இல்லை. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, நான் இந்த சின்னமே கேட்கலங்க, அவங்கள கொடுத்தாங்கன்னு சொல்றாருலன்ட்டா அதை ஒரு தடவை சொல்லுவார்ல. விவசாயி சின்னத்தில் இருக்கல, எண்ணத்தில் இருக்கு, உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தானு தீரணும், ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல? ஏன் நீங்க 6% வாக்கு பிளஸ் 2 அசம்பிளி நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு எலக்ட்ரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இதை வை, சின்னத்தை எடு, இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை, ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவரை கூட வை. சீமானந்தன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானந்தன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமானண்ண வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு, அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க, நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவர் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாரு. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கிருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல, கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல? ஏன் நீங்க 6% வாக்கு பிளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது 1 லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமானண்ணன் எம்எல்ஏ பழிய போறாரு. தொண்டர்கள் நியாயமா சீமானண்ணன் மேல கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமானண்ணன் தவறா என் தவறானு? சீமானன் சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏக்கு பழிய போறாருன்னு. அதனால் சீமானண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் என்னென்ன? அதனால் சீமானண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு. காரணம், தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க.
ஆனால் அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேண்ணா. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது. நீங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும், இன்னொரு கட்சியாக இருக்கட்டும், 1967 இவர் வந்தாங்க, 1949 அவங்க வந்தாங்க, 1953 இவங்க வந்தாங்க, மக்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு. நீங்கள் இன்றைக்கி யார் தலைவர் அவங்கள பற்றி பேசுங்க, அவர்களுடைய மாண்பை பற்றி பேசுங்க. நாங்கள் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம். மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க, நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க. மோடி ஐயா அவர்கள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க. மோடி ஐயா அவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள். எல்லா விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க. ஜனவரி 2 திருச்சியில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க. பல்லடத்தில் புரட்சி தலைவர் அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லா தலைவரும் பேசுகிறாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாங்கிறதுக்காக தேமுதிக கோபப்பட முடியுமா? அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம். புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை, புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம். ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம். காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடியிருக்கின்றோம். அது எங்களுடைய கடமை. ஏன்னா ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்கும். இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டும். அதை விடுங்கண்ணே, பி வி நரசிம்மராவ் ஐயாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம், காங்கிரஸ் கட்சி கோச்சுக்க முடியுமா? இதே லாஜிக்கல் நான் பேசுறேன். சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம். அதனால இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரும் ஓட்டுக்காக செய்யறவங்க கேள்வி வரணும். அந்தந்த தலைவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம். அது பாரதிய ஜனதா கட்சி. இல்ல எங்க தலைவரை பத்தி பேசிட்டாங்க, ஓட்டுக்காக பேசுறாங்க, இது முட்டாள்தனமான வாதம். அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா, பி வி நரசிம்மராவ் அவரை பத்தி நாம கொடுக்கறோம், பாரத ரத்னா கொடுத்திருக்கின்றோம் என்றால் காங்கிரஸ் ஓட்டு வேணும்னா கொடுக்கிறோம்? கண்டிப்பா கிடையாது. பி வி நரசிம்மராவ் அவர்களை காங்கிரஸ் மறந்துட்டாங்க, கௌரவப்படுத்துறோம். சரண் சிங் அவர்களுக்கு கொடுக்கிறோம், என்ன அர்த்தம்? பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம். பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 10 பாரத ரத்னா பாருங்க, 10 கொடுத்துருமானே, 10 வருஷத்துல 10 பாரத ரத்னா கொடுத்துருக்கோம். பிரணாப் முகர்ஜி அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள், நம்ம கட்சியில இல்லாதவங்களை கொடுத்து கௌரவப்படுத்துறோம். இத்தனைக்கும் நீங்க அரசியல பாத்தீங்கன்னா போட்டி கட்சிகள். காரணம் என்ன? அவர்களுடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் போட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி போட்டோன்னு சொன்னா எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது போன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்துக்கள். எந்த பிஜேபி பேனர் யாருமே பயன்படுத்த, ஒரு நிமிஷம் எங்க இதுல நாங்க பயன்படுத்த மாட்டோம் உறுதியா சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், புதுச்சேரி, புதுச்சேரியை பத்தி நான் பேச முடியாது, பேசக்கூடாது. அது நீங்க புதுச்சேரியினுடைய தலைவரை பேசணும். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். காமராஜர் ஐயாவுடைய புகழை நாம பாடுறோம் அப்படிங்கறதுக்காக காமராஜர் ஐயாவுடைய புகைப்படம் பாரதிய ஜனதா கட்சி பேனர்ல இருக்காது. ஆனா காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம். ஓ, இந்த கேள்விதான் கேட்டீங்களா? கேள்வி. அதே போல ராஜாஜி ஐயாவை பத்தி நாங்க பேசுறோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது. தமிழகத்துல மிக தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர்ல இருக்கும். ஒருவேளை அண்ணன் புதுச்சேரியில் இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும், அந்த மாநில தலைவர் நீங்க கேட்கணும். அண்ணா, இது கான்ட்ரவர்சியா நான் பார்க்கல. அதாவது நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நரசிம்மராவில் இருந்து ஆரம்பித்து நான் அதான் டீட்டெயிலா பேசுறேன். பிரணாப் முகர்ஜி அவங்க கிட்ட போய், சரண் சிங் கிட்ட போய், ராஜாஜி ஐயாவை பத்தி எல்லாம் பேசுறேன். எல்லாம் மாட்டு கட்சி, யாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்ல. நிறைய முறை அவங்களோடு தேர்தலில் பயணித்துக்கிறாங்க, எதிரியா இருந்திருக்கிறாங்க, ஆப்போசிட் சைட்ல இருந்திருக்கிறாங்க. நாங்கள் மாண்பை பத்தி பேசுறோம். அண்ணா, தமிழ்நாட்டில் இந்த இடத்துல போஸ்டர் போட்டாங்க, தயவு செஞ்சு கவனத்தை கொண்டு வாங்க, அது நடக்காது. புதுச்சேரியை பத்தி நான் எப்படி கருத்து சொல்றது? நான் அதற்கு மாநில தலைவரால் என் கண்ட்ரோல் இல்லை. தமிழ்நாட்டில் எதுக்கு நடந்தாலும் பொறுப்பு நான், மாநில தலைவர் என்கின்ற முறையில். யாராச்சும் போஸ்டர் போட்டால் சஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் கேட்பேன், ஏதை பண்றேன்னு நான் கேட்பேன். புதுச்சேரியை தயவு செஞ்சு நீங்க அங்கே தானே கேட்கணும். அதனால நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கல. நான் இதான் கேட்கறேன்.